and welcome to Banu's Corner. Panguni Uthiram நெருங்கிடுச்சுங்க. பங்குனி உத்திரத்தோட சிறப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம வேல் பூஜை செய்து வழிபடலாம். அதே மாதிரி குமாரஸ்துவமும் நம்ம சொல்லி வழிபடலாம். இந்த வேல் பூஜை குமாரஸ்துவம் வழிபாட்டுக்கு லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியமான கந்தரப்பம், உன்னியப்பம், பஞ்சாமிரதம் இந்த மூணுக்கும் நான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பங்குனி உத்திரத்தோட சிறப்பை பார்க்கலாம் வாங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க. 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்திரம் 12வது மாதமான பங்குனியில் வரும் இந்த நாளை ரொம்ப சிறப்பாகவும் மங்களகரமாகவும் கருதுறாங்க. இந்த திருநாளில் தான் அநேக தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக அமைஞ்சிருக்கு. பார்வதி சிவபெருமான் திருமணம் காஞ்சிபுரத்தில் நடந்தது, அதனால் இதை கௌரி கல்யாண திருநாள்னு கூட சொல்லுவாங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தெய்வானையை மனம் முடிந்ததும் இந்த நாளில் தான். அதனால் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் குறிப்பாக ஆறுபடை வீடுகளிலும் சிறப்பு வழிபாடும் பூஜைகளும் ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஆண்டாள் ரங்கநாதர் திருக்கல்யாணமும் இந்த நாளில் தான் நடந்தது. ராமர் சீதையை விவாகம் செய்ததும் இந்த திருநாளில் தான். மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடலில் தோன்றியதும் இந்த திருநாளில் தான். ஐயப்ப ஜெயந்தியையும் இந்த நாளில் தான் கொண்டாடுறாங்க. சாஸ்தாவை குலதெய்வமாக வழிபடுறவங்க சாஸ்தா கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்வாங்க. இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற ஒரு சிறந்த பௌர்ணமி. அதனால் குலதெய்வ கோயில்களை தேடி போய் வழிபட்டு வருவது ஒரு வழக்கம். பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம்னு கூட சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டா கூடிய சீக்கிரம் கல்யாண பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். குடும்ப உறவுகளை வலிவு செய்ய இந்த தெய்வீக ஜோடிகளை இந்த பங்குனி உத்திர திருநாளில் வழிபாடு செய்வாங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் இருக்கும் இடத்தின் இப்போதைய கோவிட் நிலவரம் பொறுத்து கோயில்களுக்கு போயோ வீட்டிலிருந்தே வழிபாடு செய்தோ குல தெய்வத்தையும் வழிபாடு செய்து தெய்வ அருள் பெற்று உங்கள் குடும்ப உறவுகள் வலிமை பெற நான் வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பங்குனி உத்திர பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.